வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மகிழ் திருமணி, டைரக்ட் பண்ணி அருண் விஜய் நடித்த தடம். விசாரணை கைதியை அடிக்கிறது குற்றம், அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும்னு ஒன்றும் புரியல. அருண் விஜயும் மகிழ் திருமணியும் ஃபர்ஸ்ட் காம்போவில் ரிலீஸ் ஆன படம் தடையறத்தாக்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் வந்த அந்த படம் ஒரு ஸ்லீப்பர் ஹிட். சூப்பர் படம் அது. அந்த படத்தை இப்போ பார்த்தா கூட இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளேலாம் அந்த படம் ரன் ஆகும். அந்த ஒரு படம் போதும் டைரக்டர் மகிழ் திருமணி ஒரு மிகச்சிறந்த டேரக்டர்னு ப்ரூவ் பண்ண. அதுக்கப்புறம் அவர் எடுத்த படம் மீக்காமன் தடையற தாக்க அளவுக்கு அந்த படம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஆக்ஷன் கொஞ்சம் டல்லாகவே இருந்தது, அதனால் அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. தடையற தாக்க படத்திலேயே மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அந்த படத்துலேயே ஸ்டண்ட்டு தான், அது மீக்காமனில் மிஸ்ஸிங். தடம் படத்தில் அதை மிஸ்ஸிங்னு சொல்ல முடியாது. அதே மாதிரியான ஒரு ஃபைட் இந்த படத்தில் இன்டர்வல் பிளாக் அப்புறம் வருது. டபுள் ஆக்ஷனாக இருக்க அருண் விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ரெண்டு பேரும் மாறி மாறி செம்ம சண்டை போடுறாங்க. சூப்பர் ஃபைட் அது. ஓகே, இந்த படத்துடைய கதையை பார்ப்போம். ஒரு கொலை, ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருக்க ரெட்டையர்களில் யாரோ ஒருத்தவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் அந்த கொலையை பண்ணாங்கன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. கடைசியில் அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துடைய கதை. சர்க்கார் படம் எப்படி லா படித்த பசங்களுக்கும் அட்வொகேட்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சதோ, அதே மாதிரி தடம் படமும் லா படிச்சுட்டுருவங்களுக்கும் அட்வொகேட்டாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த படத்தில் நிறைய டைலாக் லா சம்மந்தப்பட்டதாகவும், இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றியும், ஐபிசியில் இருக்க செக்ஷன்ஸை பற்றியும் ஹீரோ தேவையான இடத்தெல்லாம் பேசி தன்னுடைய ஸ்மார்ட்னஸை காமிச்சிட்டே இருப்பார். இந்த படத்தை பார்க்குற சாமானிய மக்களுக்கு அது புரியலனா கூட அந்த சீனை ரொம்ப ஆர்வமாக உன்னிப்பாக கவனிப்பாங்க என்ன சொல்ல வரான்ட்டு. ஸோ ஒரு பிரில்லியண்டான ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப டீட்டெயிலாக அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி ரொம்ப ஒரு அற்புதமான கிளாரிட்டியான மேக்கிங்கை கொடுத்து எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா நடித்து வந்திருக்க ஒரு தரமான படம் தான் தடம். என்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ராட்சசன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் உலக தரத்துக்கு இருந்ததால் நம்ம அந்த படத்தோடய கம்பேர் பண்ணோம்னா எந்த ஒரு த்ரில்லருமே ஒர்க் அவுட் ஆகாது. தடம் படம் நிச்சயமாக ராட்சசன் ஈக்குவலாக வராது. ஸோ நீங்கள் அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ராட்சசன் படம் டைட்டிலேருந்து எண்டு வரைக்கும் சீட்டு நுனியில் உட்காந்து எல்லா ஆடியன்ஸும் பார்த்தாங்க. இந்த படம் அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய சீனை நீங்கள் ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஒரு சில சீன் மட்டும் அதே மாதிரி சீட்டு நுனியில் நம்ம வந்து உட்கார அளவுக்கு இருக்கும். படத்துடைய மியூசிக் மிகப்பெரிய மைனஸ். மங்காத்தாவோட பிட்டு நிறைய இடத்துல உள்ளே வருது. இருந்தாலும் படம் போகிற கிரிப்பில் அதை நோட் பண்ணல, ஆனால் கிளைமேக்ஸில் நிச்சயமாக ஆடியன்ஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா தரமான படம். இன்றைக்கி வந்த படத்துலேயே ஓரளவுக்கு நல்ல படம், நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற படம் தடம் தான். இந்த படத்துக்கு 100 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? இந்த படத்துக்கு தாராளமாக 100 ரூபாய்க்கு ஒரு 90 ரூபாய் கொடுக்கலாம். மிச்ச 10 ரூபாய் லாஸ் எதுக்குன்னா, இந்த படத்தில் தேவையில்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக் வச்சது கூட பரவாயில்ல, அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு நம்பகத்தன்மையாக இருக்காது. உண்மையாக சொல்லணும்னா அது கொஞ்சம் மட்டமாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இந்த படத்தில் இருந்தாலும் ஓவராலாக இந்த படத்தோட ரிசல்ட் ஹிட்டு தான். படம் பார்த்துட்டு வந்தால் எல்லா மக்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்குன்னா இந்த படம் நல்லா இருக்குது, நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த படத்தில் சந்திப்போம். அறிவில் உனக்கு எதனா படம் படிக்கிறது, அது கெட்ட படம், இது மொட்டை பூ. வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஓவியா நடித்து அனிதா உதிப். இவங்க ஒரு பெண், இவங்க தான் இந்த 90 மில்லி படத்தோட டைரக்டர். வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேய், தன்னா பிக் பாஸே பார்த்தவடா. செம்மையாக மேட்டர் பண்ணி கரெக்ட் பண்ணிடு. பிக் பாஸுக்கு அப்புறம் ஓவியாவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது. ஓவியா ஆர்மியில் இருந்தவங்கலாம் ஏற்கனவே பாதி பேர் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமே மனசொடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய உண்மையான நிலைமை என்னன்னா, சோஷியல் மீடியா கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெளியே எங்கேயுமே தலை காட்ட முடியாமல் எல்லா கஷ்டங்களையும் தன்னுடைய மனசிலே வச்சு புழுங்கி புழுங்கி ஒரு இடிதாங்கியா காட்சி அளிக்கிறாங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதைன்னு இந்த படத்தை நம்ம எதைன்னு சொல்றது, சமூகத்துக்கு ஏற்ற மிகச்சிறந்த கருத்துமிக்க இந்த சாக்கடை படத்தை காலைல 5 மணிக்கு வேற ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க. என்னதான் இந்த படத்தை ஜனங்க கழுவி கழுவி ஊத்தினாலும் காலையில ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக போயிருக்கு. பாருங்க மக்களே, ஒரு பக்கம் சேரனுடைய திருமணம்ன்ற படம் வந்திருக்கு, அந்த படத்துக்கு எந்த தியேட்டர்லையும் நல்ல நல்ல ஷோவே கிடைக்கல, ஒரே ஒரு ஷோ தான் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்லையும் வெறும் 4-5 பேர் தான் உட்காந்து அந்த படத்தை பார்க்குறாங்க. திருமணம் படத்தை பார்க்க வந்தவங்களை விட அந்த தியேட்டரில் இருக்க ஈயும் கொசுவும் தான் அதிகம். ஸோ இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்படின்றத இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும். கெட்டவன் ரொம்ப நல்லா வாழ்வான், ஆனால் கடைசியில் கடவுள் கைவிட்டுருவான் அப்படின்ற ரஜினி டைலாக் தான் ஞாபகம் வருது. 90 ml படத்துக்கு இப்போ மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சாலும், இப்படி ஒரு படம் எடுத்ததுக்காகவும் இந்த படத்தில் நடித்ததுக்காகவும் இதில் நடித்த அந்த 5 பொண்ணுங்க ப்ளஸ் இந்த படத்தோட டைரக்டர் காலத்துக்கும் அழியாத பாவத்தை சம்பாரிச்சிட்டாங்க.
இதுக்கான பலனையும் அழிவையும் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அறுவடை பண்ணுவாங்க. சரி, நம்ம பார்க்காத ஹாலிவுட் படமா, அதில் இல்லாத கசமுசாவா, நல்லா எடுத்திருந்தா எந்த படமாக இருந்தாலும் பார்த்து ரசிப்பாங்க நம்ம மக்கள். இந்த படத்தோட கதை அடல் கண்டென்ட்டாக இருக்குது, கசமுசா சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, படம் ஃபுல்லாக டபுள் மீனிங்கெல்லாம் எதையும் சொல்கிறது இல்லை, ஸ்ட்ரெயிட் மீனிங்காகவே எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஒரு சில சீன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பிராட் மைண்டாக திங்க் பண்ணியிருக்காங்க டேரக்டர் அனிதா உதீப். சரி, இந்த மாதிரி படம் தான் ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய படங்களை அவங்க இது மாதிரி பார்த்துருப்பாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த படத்தை சினிமா எடுக்க தெரியாதவங்க எடுத்த மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதில் ஒரு கிளாரிட்டியான கதையும் இல்லை, ஸ்கிரீன் பிளேவும் இல்லை, சொல்கிற மாதிரி சிறப்பாக ஒரு நாலு டைலாக் கூட கிடையாது. நடைமுறை வாழ்க்கைக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ வேற்று கிரகத்தில் நடக்கிற மாதிரி அன்னிப்பட்டு இருக்குது இந்த படத்தோட டைலாக்கும் சீன்ஸும். என்னதான் 90 ml குப்பை கதையாக இருந்தாலும் ஒரு சீன் கூட டேரக்டர் அனிதா உதீப் ஒழுங்காகவே எடுக்கலை. இதில் நடித்த அந்த 5 பொண்ணுங்களும் ஒரு சீன் கூட ஒழுங்காக நடிக்கலை. இந்த படத்தில் நடித்த ஓவியா ஒரு சீனில் கூட ஒழுங்காக டவுசர் போடலை. இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த படத்தில் எல்லாத்தையும் சொல்லலாம். ஒழுங்காக ஒரு சீனாச்சும் இருக்கானு இந்த படத்தில் தேடி தேடி பார்த்தீங்கன்னா கூட இழவு அந்த மாதிரி ஒரு கன்றாவே இருக்காது இந்த படத்தில். அதுவும் இந்த பொண்ணுங்க எந்த நேரமும் குடிச்சிக்கிட்டு, சிகரெட் பிடிச்சிக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு, அதுங்களா ஏதாச்சும் பேசிக்கிட்டு கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அது காமெடியா படம் பார்க்குற நமக்கு பத்திக்கிட்டு வருது. இதில் வேற அதுங்களே வேற சொல்லிக்குதுங்க, நாங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாதா, நாங்கள் தண்ணி அடிக்கக்கூடாதா, நாங்கள் கஞ்சா பிடிக்கக்கூடாதா, ஆம்பளைங்க மட்டும் தான் செய்யணுமான்ட்டு, ஆணும் பெண்ணும் சம்மந்தான்ட்டு குடிக்கும் கஞ்சாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்குதுங்க. டைரக்டர் அனிதா உதீப்புக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்க பையன் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு வந்தானா, அவன் பையனாக இருந்தாலே வீட்டில் இருக்க அம்மா அப்பா சொந்தக்காரங்கள்லாம் விளக்கு மாத்தால் அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்னும் நம்ம கல்ச்சர் இருக்குது. இதில் பொண்ணுங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு எது எதுக்கு போட்டி போடணும்னு ஒரு வஸ்தியே கிடையாது. ஆம்பளைங்க செய்கிற நல்ல விஷயத்துக்கும் அறிவான விஷயங்களுக்கும் 1000 போட்டி போடுங்க. ஆணை விட ஒரு பெண் அறிவாக வேலை செய்வாங்க, ஒரு சிறந்த டாக்டர், தரமான கலெக்டர், ஒரு சிறந்த ஜட்ஜ், ஒரு மிகச்சிறந்த சயின்டிஸ்ட், ஒரு மிகச்சிறந்த பொலிட்டீஷியன், அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா அது பெண்களுக்கு பலமாக அமைந்திருக்கும். மக்களுக்கு சுத்தமாக தேவைப்படாத கெட்ட விஷயங்களை பொண்ணுங்க இந்த படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதையெல்லாம் காட்டுறதால என்ன ஃபன் இருக்குன்னு தெரியல. முதல்ல பெண்கள்லாம் இதை பெருசாக விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் இருக்க பொண்ணுங்களும் குடிக்கிறது, ஊர் பொறுக்கிறது, கஞ்சா அடிக்கிறது விரும்பறது. அங்க சிம்புக்கும் அவங்க லவ்வருக்கும் பிரேக்கப் ஆகுது, இங்க ஓவியாக்கும் அவங்களுடைய லவ்வருக்கும் பிரேக்கப் ஆகுது. கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் லிப் கிஸ் அடிச்சு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கல்யாணம் பண்ணாம இப்படியே ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன்னு சிம்பு ஓவியா உதட்ட கடிக்க, இந்த மாதிரி ஒரு பரதேசி பயணத்தை தான் நானும் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன்னு ஓவியா சிம்பு வாய கவ்வ இந்த படம் அங்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காவியத்தை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. படம் முடியும் போது இந்த படத்துல கருத்து என்ன கருத்துன்னு எவனுக்குமே தெரியாது. ஆண்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன டைலாக் தப்பாக பேசிட்டாலும் மாதர் சங்கங்கள் கொடி பிடிச்சிருவாங்க, ஆனால் இந்த படத்தை அவங்க கண்டுக்கவே இல்லை. மொத்தத்துக்கு 90 ml படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு 100 ரூபாய்க்கு வெறும் 10 ரூபாய் கொடுக்கலாம், அதுக்கு மேலே 10 பைசா கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு மகா மட்டமான படம் இது. இந்த படத்துக்கு ஆண்கள் குறை சொல்லி அந்த பாவத்தை அவங்க சம்பாரிச்சுக்க தேவையில்லை. இந்த படத்துக்கு எதிர்ப்பு பெண்கள் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து செருப்பால் அடித்து திருத்தினா மட்டுமே தான் அவங்க திருந்துவாங்க. ஏன்னா ஆண்கள் மேலே ஏற்கனவே 1008 குறைகள் இருக்குது. இதை மிகப்பெரிய குறை சொல்கிற அளவுக்கு அவனுக்கு ஒன்றும் பெரிய உத்தமங்கள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்தில் இந்த படம் தான் ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. படம் பார்க்குறவங்க பூரா நம்ம பயலுக்கு தான். ஸோ இந்த படத்துக்கு எதிர்ப்பை செருப்பாலையும் தக்காளியாலையும் அழுகின முட்டையாலையும் அடிக்கணும்னா அந்த ஆயுதத்தையும் அந்த போரையும் பெண்கள் தான் தன் கையில் எடுக்க வேண்டும். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஹலோ ரிப்போர்ட்டர், எல்லாரும் உள்ள வர்றீங்க, நடக்கிற பூரா அப்படியே ஷூட் பண்றீங்க. ஓகே ஓகே சார், ஃபாலோ மீ. உன்ன மாதிரி ஆளை நான் எத்தனை முறை பார்த்திருப்பேன், என்னையா சத்தத்தை காணா?